தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெல்கம் டு ஆகவை தமிழ் தொழில் பழகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம முன்னாடி ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்தாச்சு, இந்த கனடாவுக்கு வந்து எந்த மாதிரி போகலாம், அந்த கனடா எக்ஸாம் டயல்ஸ்ங்கிறத எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து வேறொரு பதிவில் நம்ம பார்த்தோம். அதாவது இதுக்கு முன்னாடி என்ன பதிவில் பார்த்தோம். அப்போது நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கனடாவுக்கு வந்து பிஆர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலுக்கு, அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கோ அல்லது அவர் கூட சேர்ந்து வரக்கூடிய நபர்களுக்கோ எவ்வளோ செலவாகும், அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கனடா பற்றி யாருக்கும் தெரியல, இல்லை என்னோடய முன்னாடி பதிவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக நான் சொல்லிடுறேன். கனடா அப்படிங்கிறது என்ன, இந்த பிஆர் ப்ராசஸ், இந்த எக்ஸ்பிரஸ் என்ட்ரி, ஏன் நம்ம கனடா போகிறோம் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, ஒன்று நம்ம மக்கள் செய்கிறது என்ன, ஏஜென்ட்டை போவாங்க, பணம் கொடுப்பாங்க, பணம் கொடுத்து கடைசியில் வந்து அங்கே அந்த நாட்டுக்கு போக முடியாமல் அந்த ஏஜென்ட் ஏமாற்றிட்டு போவாங்க, அதன் மூலமாக சில நபர்கள் வந்து ஏமாற்றம் அடைவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பணம் கொடுத்து அந்த வெளிநாட்டுகளுக்கு சம்மந்தப்பட்ட நாடுகள் நம்ம போய் நம்ம நினச்ச வேலையில் நம்ம ரிலேட்டட் ப்ரொஃபைலில் வேலை கிடைக்காம, நமக்கு கிடைக்காத வேலைகள், நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலைகள், நமக்கு தெரியாத வேலைகளை கொண்டு போய் விட்டு மன கஷ்டத்தோட நொந்து நூலாகி கடைசியில் பணத்தையும் வாங்க முடியாமல் கடைசியில் நாட்டுக்கும் வர முடியாமல் மன கஷ்டத்தோடு அங்கே வேலை பார்த்த மக்கள் வந்து நாடுகளுக்கு திரும்புவாங்க. நம்ம நினைச்ச சேலரியோ நம்ம நினைச்ச வருமானமோ பெற முடியாது. ஆனால் இந்த கனடாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கனடா கவர்மெண்ட் என்ன ஒரு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்களோட கண்ட்ரிக்கு பிஆராக வாங்க, அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்சி பண்ணி தராங்க, அந்த நாட்டோட இன்னொரு குடிமகன் நீங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நாட்டுக்கு நம்ம பிஆராக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நினைச்ச வேலையை நம்ம சேரலாம், நமக்கு பிடிச்ச வேலைகளில் நம்ம சேரலாம், நம்ம வேலைகளில் தேடலாம், அந்த நாட்டோட நாட்டை நம்மளும் ஒரு குடிமகனாக ஆக போகிறோம். அப்படிங்கிறப்ப தான் இந்த கனடா வந்து நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பு. அது வந்து எப்படி பண்ண போகிறோம், அதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதா இந்த பதிவிலும் சரி முன்னே போன பதிவிலும் சரி கனடாவை பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறது கனடா வந்து எவ்வளோ செலவாகும் ஒரு தனிப்பட்ட நபருக்கு, இந்த ஐல்ஸ் டெஸ்ட்டும் சரி, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய அந்த விஷயங்களும் சரி, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகணும், நமக்கு எவ்வளோ இங்கேருந்து ஏர்போர்ட்டில் அலோவ் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயங்களை தான் இந்த பதிவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். அப்போ நம்ம கனடா போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு விஷயங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணணும், அதாவது எக்ஸ்பிரஸ் என்ட்ரி கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு விஷயங்களை பண்ணி ஆகணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இசிஐ ரிப்போர்ட் நம்ம ஜென்ரேட் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஇஎல்டிஎஸ்ங்கிற அந்த டெஸ்ட்டு நம்ம பண்ணி ஆகணும். அப்போ வந்து இசிஐ ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெஸ் அப்படிங்கிற அந்த வேர்ல்டு எஜுகேஷனல் சிஸ்டம் அந்த ஆர்கனைசேஷன் கூட நம்ம டைஅப் வச்சு பண்ணலாம். இசிஏ அதுக்கான தமிழோட எக்ஸ்பிளேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எஜுகேஷனல் கிரெடென்ஷியல் அசஸ்மெண்ட், அதாவது நம்மளோட கல்வி மதிப்பீடு, நம்ம எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கோம், நம்ம படிப்பு சார்ந்த துறை என்ன எப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வந்து ஒரு மதிப்பீடு பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பாங்க. இதுக்கு எவ்வளோ நமக்கு செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 200 Canadian dollars செலவாகும். இந்தியன் ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 to 12,000 rupees செலவாகும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இதுக்கு அது தவிர வேறு என்ன செலவுன்னு பார்த்தீங்கன்னா, கொரியர் செலவு நமக்கு இருக்குது, அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டியோட செலவுகள் நமக்கு இருக்குது. ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்து நமக்கு ஒரு 13,000 to 14,000 rupees நமக்கு செலவாகும். அந்த சம்மந்தப்பட்ட அந்த ஆர்கனைசேஷன் கூட நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அனுப்பிச்சு விட்டோம் அப்படின்னா, அவங்க வெரிஃபை பண்ணி அந்த சம்மந்தப்பட்ட யூனிவர்சிட்டி கூட டைப் வச்சு வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நமக்கு திருப்பி நமக்கு ரிப்போர்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி நம்மளோட அந்த போர்ட்டலில் வந்துடும். அந்த ரிப்போர்ட்டை நம்ம ஜென்ரேட் பண்ணி கையில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஐஇஎல்டிஎஸ், அதாவது ஐஎல்இடிஎஸ் அப்படிங்கிற டெஸ்ட்டை வந்து நம்ம எழுதுறோம். இந்த டெஸ்ட் எப்படி எழுதணும், இதோட குவஸ்டின்கள் எப்படி கேட்பாங்க, இதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நான் முன்னாடி என்னோட ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். ஐஎல்இடிஎஸ் டெஸ்ட்டுக்கு நமக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனிப்பட்ட நபருக்கு 12,500 rupees செலவாகும். அதே வந்து நம்ம வந்து நம்ம மனைவி கூட போகிறோம், அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் சேர்ந்து போகிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு அப்படியே டபுள் ஆகும். இந்த பட்சத்தில் இந்த ஐஎல்இடிஎஸ் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டும் எழுதலாம், பேப்பர் டெஸ்ட்டும் எழுதலாம். கம்ப்யூட்டர் பேப்பர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிபிங்கிற அந்த ஆர்கனைசேஷன் கூட தான் எழுத முடியும். இதில் நீங்கள் பிரிட்டிஷ் கவுன்சிலில் போய் எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் பேப்பர் டெஸ்ட் எழுதலாம், பேப்பர் டெஸ்ட் மட்டும் தான் எழுத முடியும், கம்ப்யூட்டர் டெஸ்ட் எழுத முடியாது. கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கும் பேப்பர் டெஸ்ட்டுக்கு என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, பேப்பர் டெஸ்ட்டுக்கு ஒரு 1,000 rupees to 2,000 rupees கம்மியாகும், கம்ப்யூட்டர் டெஸ்ட்டுக்கு ஒரு 1,000 rupees to 2,000 rupees அதிகமாகும். இவ்வளோதான் வித்தியாசம், வேறு எதுவுமே கிடையாது. அப்போ இந்த ஐஎல்ஸ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,500 rupees செலவாகும். மனைவி கூட நம்ம எழுதுற மாதிரி தான் அதுக்குள்ளே டபுள் ஆகும். ஆனால் வந்து நீங்கள் ஒரே அட்டெம்ப்ட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,500 rupees அந்த செலவுகள் முடிஞ்சிடும். இல்லை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தனியும் நம்ம 12,500 rupees ஒரு தனிப்பட்ட நபருக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் என்ட்ரியை வந்து அந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கனடன் எம்பேசி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைகளுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல் பேசிஸில் வந்து ஒரு செட் பண்ணி ஒரு சிஆர் அந்த ஸ்கோர் வந்து செட் பண்ணி ஒரு ட்ரா நடத்துவாங்க. அந்த லோஸ்ட் ஸ்கோர் அவங்க வந்து ட்ரா பண்ணி நம்ம கொடுக்குற அந்த ஸ்கோரோட நம்ம வந்து ஐஎல்ஸ் எக்ஸாமில் எடுத்திருக்க ஸ்கோர் வந்து மேட்ச் ஆகுனது அப்படின்னா நமக்கு வந்து ஐடிஐ கிடைக்கும். நமக்கு ஐடிஐ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஆக்சுவல் நம்மளோட எக்ஸ்பென்ஸே வந்து ஸ்டார்ட் ஆகும்.
அப்போ இந்த ஐடி கிடைச்சதுக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஆக்சுவல் எக்ஸ்பென்சஸ் ஸ்டார்ட் ஆகும் நான் சொன்னேன். அப்போ நமக்கு இந்த ஐடிஐ வந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விசா ஃபீஸ் எவ்வளவு பே பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு வந்து $1,050 இருந்து $1,100 செலவாகும். அது இந்தியன் ரூபாய்க்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா ஒரு 55,000 to 60,000 வரைக்கும் தனிப்பட்ட ஒரு நபருக்கு செலவாகும். இதே நீங்க நான் சொன்ன மாதிரி உங்க மனைவி கூடயோ இல்ல உங்க குழந்தைகள் கூட போனீங்கன்னா அது அப்படியே வந்து டபுள் ஆகும். இதே நீங்க மனைவி கூட போனீங்கன்னா அந்த 1040 அந்த 1100 அப்படி டபுள் ஆகும். குழந்தை கூட போனீங்க குழந்தைங்க கூட வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $150 வந்து அதிகமா செலவாகும். $12 இந்தியன் ரூபாயில் இன்னோட மதிப்பு எவ்வளவுனு பார்த்தீங்கன்னா 53 to 54 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு ஒரு $12 வந்து. அப்போ நீங்க மல்டிபிள் பண்ணி பார்த்துங்க அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த விசா ப்ராசஸிங் கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் காப்பி நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃப்ரம் ஃபோட்டோஸ் நம்ம வந்து அது கூட வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்திலேயோ அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டிலேயோ நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் அத்தரைஸ்டு அந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் நம்ம வாங்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு எவ்வளோ செலவாகணும் உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 1,000 to 2,000 ரூபாய் கொடுத்தா போதும் நமக்கு கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கிடைச்சிடும். அதுவும் நம்ம பேரில் எந்த வித குற்றச்செயல்களும் இல்லை அப்படின்னா ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கணும். மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா கனடியன் வந்து அத்தரைஸ்டு பண்ணியிருக்கிற அவங்க வந்து ஒத்துக்கக்கூடிய அந்த மெடிக்கல் சென்டர்ஸில் ஹாஸ்பிட்டல்ஸில் மட்டும்தான் நம்ம மெடிக்கல் சர்டிஃபிகேட்ஸ் எக்ஸாமினேஷன் பண்ணி வாங்கணும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது ஈஸியாக நமக்கு கிடைச்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஆமாம் கனடன் எமர்ஜென்சிக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் நீங்கள் போய் பண்ணிக்கிங்க. அதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 5,000 to 8,000 செலவாகும். அவ்வளோதான் அதுக்கு மேலே செலவாகாது. அப்போ இதை முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து விஎஃப்எஸ் கொரியர் மூலமாக தான் நம்ம வந்து சென்ட் பண்ணணும். அந்த கொரியர் செலவும் நமக்கு ஆகும். அதுவும் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அது ஒரு $50 to $70 வரைக்கும் செலவாகும். அதையும் நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸருக்கு அனுப்பணும். இந்த ப்ராசஸ் வந்து அவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் இமிக்ரேஷன் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ நாட்கள் ஆகும்னா 30 to 60 days இதுக்கு டைம் எடுக்கும். அதாவது 30 to 60 days இதுக்கு டைம் எடுக்கும். அது வந்து நம்ம பாஸ்போர்ட் அனுப்ப சொல்லிட்டாங்க அப்படின்னாலே நமக்கு வந்து விசா ப்ராசஸ் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம பாஸ்போர்ட் அமைச்சதுக்கு அப்புறம் அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு திரும்பி நம்மளோட பாஸ்போர்ட் வரும். அதில் நமக்கு பார்த்தீங்கன்னா 1-time entry போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த 1-time entry வந்து எந்த டேட்டுக்குள்ள அங்கே லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுக்கு முன்னாடியே கனடா நாட்டுக்குள்ளே நம்ம இருக்கணும். அப்போது கனடா நாட்டுக்குள்ளே நம்ம போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் இந்த டிக்கெட் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம ஈஸியாக நம்ம வந்து அதுக்கு முன்கூட்டியே பிளான் பண்ணி நம்ம செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகப்படியான செலவுகளை நம்ம தவிர்க்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை கடைசி நிமிஷத்தில் நீங்கள் போய் டிக்கெட் போட்டிங்கன்னா கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். ஆவரேஜாக எவ்வளோ டிக்கெட் செலவாகும் பார்த்தீங்கன்னா 60,000 to 75,000 வரைக்கும் செலவாகும். நல்லா யோசிச்சிங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி செலவாகிற விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணோம். அப்போ நம்ம டிக்கெட் போட்டு எல்லா விஷயங்களும் முடிச்சு நம்ம அங்கே போய் இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயங்கள் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். அதாவது ஃபண்ட்ஸ் நம்ம கையில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை யாருமே மறந்துடாதீங்க. இந்த ஃபண்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்ட்ஸ் வந்து எதுக்காக வந்து கனடன் எம்பன்சி வந்து அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து இதை ஃபாலோ பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளை நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அதாவது வேறு யார்ட்டையும் பாரோ பண்ணாமல் உங்களோட தனிப்பட்ட தங்குற செலவுகள் போக்குவரத்து செலவுகள் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற அந்த ப்ரூஃபை தான் நம்ம இங்கே காமிக்க போகிறோம். அப்போது எவ்வளோ அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் மணிக்கு ஒரு 600,000 to 700,000 உங்கள் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். அது எத்தனை நாளைக்கு நீங்கள் மெயின்டைன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 6 months அந்த பணத்தை தொடவே கூடாது. 6 months அந்த பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். அந்த நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத உங்கள் பேங்க் மூலமாகவோ இல்லை நீங்கள் அந்த பணம் எங்கே வச்சுருக்கீங்களோ அதுக்கான ஒரு அறிக்கையும் வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா அட் த டைம் ஆஃப் எமிகம் நம்ம அங்கே போகிறப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸில் அந்த ஷோ ப்ரூஃப் காமிப்பாங்க கேட்பாங்க. ஈவன் நீங்கள் எக்ஸ்பிரஸ் என்ட்ரியில் கிரியேட் பண்ணுறப்போ கூட இந்த விஷயங்கள் கேட்கப்படும். அந்த விஷயங்கள் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கி வச்சிங்க இல்லை எந்த இன்ஸ்டியூஷனில் எந்த ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் பைசா போட்டு வச்சுருக்கீங்களோ அவங்கள்ட்ட ஒரு அறிக்கை வாங்கி வச்சிங்க. தயவுசெய்து உங்களோட கிரெடிட் கார்டையோ அல்லது நீங்கள் ஊரில் வச்சிருக்கிற அந்த நிலத்தையோ வீடுகளையோ பத்திரத்தையோ எதுவுமே நீங்கள் அது ப்ரூஃபாக காமிக்க முடியாது. லிக்யூட் கேஷ் அதாவது உங்கள் கையில் உங்கள் பணம் இருக்கணும். அந்த பணத்தை நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் தான் எடுக்க முடியும் அந்த பணத்தை அப்படிங்கிற அந்த ப்ரூஃபையும் நம்ம காமிக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில்
கையில் கேஷ் இருக்கிறது பெட்டரு. இதே நம்ம ஏர்போர்ட்டில் போகிறப்போ எவ்வளோ கனடியன் டாலர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கனடியன் டாலர்ஸ் வரைக்கும் நம்ம ஏர்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகலாம். சென்னை ஏர்போர்ட்டில் உள்ளே போகிறப்ப கூட கேட்பாங்க எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொல்லிட்டு. தயவுசெய்து நீங்கள் எவ்வளோ கையில் பணம் வச்சுருக்கீங்களோ சொல்லிவிடுங்க, எதுவும் வந்து ஹைட் பண்ண வேண்டாம். ஹைட் பண்ணீங்க அப்படின்னா இங்கேயும் சரி நீங்கள் கனடா ஏர்போர்ட்லையும் சரி எந்த விஷயத்தையும் மறைச்சிங்க அப்படின்னா உங்கள் பணத்தை வந்து சீஸ் பண்ணிவிடுவாங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும். எவ்வளோ கையில் பணம் வச்சுருக்கீங்களோ இந்த விஷயத்துக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன், இவ்வளோ கையில் பணம் வந்து நான் டாலர்ஸ் இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கிளியராக நீங்கள் சொல்லிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இல்லை அப்படின்னா இன்டர்நேஷனல் ஏடிஎம் கார்ட்ஸ் இருக்கும், அந்த ஏடிஎம் கார்ட்ஸ் நீங்கள் பேங்க்ல இஷ்யூ பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏடிஎம் கார்டில் ட்ராப் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் எவ்வளோ இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன், 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் 6 மாதத்துக்கு நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பணம் இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் மூலமாக வந்து நம்ம ஃப்ரெண்டுகிட்ட வந்து நம்ம வந்து பாரோ பண்ணலாம். அதுக்கான ப்ரொசீஜர் அது எவ்வளோ நம்ம வந்து என்ன மாதிரி லெட்டர் அது ரெடி பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் அண்ட் லிங்க்ல கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அப்போது இந்த ஃப்ரெண்டு மூலமாக நம்ம பாரோ பண்ணி நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து கேட்டு நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு நம்ம வந்து அதை மெயின்டைன் பண்ணி அது ஒரு ரிப்போர்ட்டை கூட காமிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆக மொதல் நமக்கு வேண்டியது 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபா நம்ம அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம ஃபண்ட்ஸ் ப்ரூஃப்காக. இப்போ அந்த சொன்ன டேட்டில் நம்ம டிக்கெட் போட்டு அங்கே கனடாக்குள்ளே அந்த ஒன் டைம் என்ட்ரி அந்த டேட்டுக்குள்ளே எக்ஸ்பைரி ஆகுதுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பிஆர் கார்டுக்கு வந்து ப்ராசஸ் பண்ணணும். பிஆர் கார்டை பொறுத்த வரைக்கும் கனடா எம்பேசி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஆர் கார்டு ப்ராசஸ் பண்ணுறப்போ அந்த நபர் வந்து கனடாக்குள்ளே இருக்காரா அப்படிங்கிற விஷயங்களை பார்ப்பாங்க. கனடா லோக்கல் அட்ரஸ் கொடுத்துருக்காரா அப்படின்னு பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த பிஆர் கார்டு ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கார்டு வந்து உங்களோட லோக்கல் அட்ரஸ் கனடாவில் நீங்கள் எங்கே தங்கிறீங்களோ அந்த அட்ரஸுக்கு தான் அவங்க வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் இந்தியாவை தங்கிட்டு ப்ராசஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. அப்படி இல்லை இந்தியா திருப்பி வந்தே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அங்கே ஏதாவது நமக்கு தமிழ் உறவுகள் நட்பு கிடைச்சது அப்படின்னா அவங்களோட அட்ரஸை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அட்ரஸ்க்கு நம்மளோட பிஆர் கார்டு வந்துடும். அவங்க இந்தியா வரப்பையோ இல்லை நமக்கு கொரியர் மூலமோ அனுப்பிட சொன்னால் கூட நம்ம அந்த கார்டை வச்சுக்கிட்டு திருப்பி நம்ம பிஆர் நம்ம என்ட்ரு ஆகலாம். இல்லை நம்ம கனடாவெல்லாம் இருக்க போகிறோம் நாங்கள் திருப்பி வரப்போகிறது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அங்கேக்குள்ளேயே இருந்துகிட்டு நீங்கள் அந்த கார்டை வாங்கிக்கலாம். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நபருக்கு இதில் ஆகக்கூடிய செலவுகள் ஆக மொத்தம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 75,000 to 80,000 ரூபாய் ஒரு நபருக்கு தனிப்பட்ட முறையில் இந்த பிஆர் ப்ராசஸ்க்காக நமக்கு இந்த விசா ப்ராசஸிங் ஃபீஸ் செலவாகும். இதே நீங்கள் மனைவி கூட போகிறீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்து போகிறீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகும். குழந்தை கூட போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 50,000 ரூபாய் செலவாகும். ஆக மொத்தத்தில் ஃபேமிலியோட போனீங்கன்னா 2 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபாய் செலவாகும். இதே தனிப்பட்ட நபராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 75,000 to 80,000 ரூபாய் செலவாகும். அதாவது தனிப்பட்ட நபருக்கு எவ்வளோ வந்து அதிகபட்ச தொகை இங்கே வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதுக்கான தொடர்பான விஷயங்களை கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $12,500 கனடியன் டாலர் தேவைப்படுது. அதுதான் நான் சொன்ன மாதிரி நம்ம இந்தியன் மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 லட்சத்துலேருந்து 7 லட்சம் ரூபாய் செலவாகுது. அதே நீங்கள் மனைவி கூட போனீங்க அப்படின்னா அது அப்படியே டபுள் ஆகும். இல்லை குழந்தை கூட போனீங்க அப்படின்னா 150,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா செலவாகும். இந்த மணி எவ்வளோ நம்ம கையில் வச்சுக்கணும் இப்போ இண்டிவிஜுவலுக்குங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கீழே லிங்க்ல இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இவ்வளோ செலவு பண்ணி தான் நம்ம கனடன் பிஆர் அதாவது பிஆர் ப்ராசஸ் நம்ம பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம பிஆர் ப்ராசஸ் பண்ணி நமக்கு வந்து விசா கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லைங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு தருணம். நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கொஞ்சம் வந்து காலம் தாமதம் ஏற்பட்டாலும் ஆனால் வந்து நல்ல ஒரு லைஃப்பில் நம்ம செட்டில் ஆகலாம். நல்ல ஒரு வேலையில் நல்ல ஒரு சம்பளத்தில் நம்மளோட பிரச்சனைகள் நம்மளோட கஷ்டங்கள் நம்மளோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து வில் கம் ட்ரூ. எல்லா பிரச்சனைகளும் தீர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கனடாவில் நல்லபடியாக நமக்கு வேலைகள் கிடைக்கும். கொஞ்சம் கஷ்டப்படணும். நான் இந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் சில பேர் நினைக்கலாம் என்னடா வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு ஃபஸ்ட் டைம் கேட்கறதுக்கோ இந்த தகவல்களை முதல் தடவை பார்க்குறப்போ உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். இது தொடர்பான விஷயங்களை இன்னும் நீங்கள் சேகரிக்க இன்னும் பல விஷயங்களை பல நபர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. கூகுளில் போய் சர்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறப்போ இந்த விஷயங்கள் வந்து உங்கள் கைக்குள்ளே வந்துடும். இதே தொடர்பான விஷயங்களே பேசிக்கிட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபிங்கர் டிப்பில் வந்துடும். அது தொடர்பான விஷயங்கள் இன்னும் அதிகமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. அது தொடர்பான விஷயங்கள் இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறப்போ நமக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக போயிடும். இதில் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஐஎல்டிஎஸ்ங்கிற டெஸ்ட்டை மட்டும் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கவலையே கிடையாதுங்க. நீங்கள் கனடாக்கு போயிடலாம். நம்ம லைஃப் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க, கொஞ்சம் மெனக்கெடுங்க. இது தொடர்பான விஷயங்கள் அதிகமாக சேகரிங்க. இது தொடர்பான விஷயங்கள் சாதித்த நபர்களை சந்திங்க. அவங்க மூலமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு வாங்க. இல்லை அப்படின்னா என்ன போல நபர்களை வந்து இந்த யூடியூப்பில் வந்து சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. இது தொடர்பான விஷயங்களை சேர்ந்து எப்படி படிக்கலாம், எப்படி சேரலாம், எங்கே போகலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை சேர்ந்து கொஞ்சம் மெனக்கட்டிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் நீங்கள் கனடன் பிஆர் ஆகிடுவீங்க. அதுக்கப்புறம் என்னங்க பிரச்சனை, நம்ம கனடன் நான் வந்து கனடன் பிஆர் ஆகிட்டேன், என் ஒய்ஃப் வந்து கனடன் பிஆர் ஆகிட்டா, என் குழந்தைய வந்து கனடன் பிஆர் ஆகிட்டா, அதுக்கப்புறம் அவங்களோட தலைமுறை எல்லாருமே நல்லா இருக்கலாம், எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பதிவில் இந்த பிஆர் ப்ராசஸுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ வேற ஒரு பதிவில் வேற ஒரு தகவலுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். ஹோப் யூ ஆல் என்ஜாய் தட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு பதிவுடன் உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பை பை.